பாக்குறோம்ல, இது அப்படியே அன்னைக்கு அப்படித்தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது தடுப்பதற்கு. அதை சொல்லி காட்டுறான், அர ஐத்த இன் கதப வத்தவல்ல, இவன் பொய் சொல்பவனாகவும் புறக்கணிப்பவனாக இருப்பதை கவனித்தீரா அப்படின்னு சொல்லிடலாம் கேட்கிறான். அலம் யாலம் அன்னவாக யரா, படைச்ச அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பது இவன் விளங்கலையா? என்ன இப்படிலாம் பண்றீங்களே, நான் ஒருத்தன் இருந்து இதை பார்க்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, நான் இதெல்லாம் கவனிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அது விளங்க வேண்டாமா அப்படின்னு ஒரு உருக்கமா அவனை எடுத்து சொல்றான். அதுக்கப்புறம் தான் எச்சரிக்கை கொடுக்குறான் அல்லாஹ், கல்லா அவ்வாறு இல்லை, இல்லம் எந்தகி, இந்த போக்கிலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லையானால், எந்த போக்கு, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை தொழ வரக்கூடிய மக்களை தடுக்கிறானே, இதிலிருந்து விலகி கொள்ளவில்லையானால், லனஸ்வாம் பின் நாசியா, அவனுடைய முன்குடுமையை நான் பிடிப்பேன், அவனுடைய முன்குடுமையை என்ன செய்வேன், நான் பிடிப்பேன், நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, குற்றம் இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இவனுடைய முன்குடுமையை நான் பிடிப்பேன். அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும், சனதூ ஜபானியா, நாமளும் நரகத்தினுடைய காவலர்களை நாம கூட்டுவோம், வாடா நீ கூப்பிடுறான், சபையெல்லாம் கூட்டுறான், ஜமாத்துமாலாம் கூட்டு, நிர்வாகிகள்லாம் கூட்டு, நான் என் சபையை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல எச்சரிக்கை பண்றான். இதுல என்ன கவனிக்க வேண்டிய மேட்டர்னு கேட்டா, திருமறை குரான் நெடுகிலும் நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால், ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் அல்லாஹ் வந்து நேரடியாக நான் யுத்தத்தில் இறங்குறேங்கிறான். மற்ற திருடுறான் கூட செய்யறான் அதுக்கெல்லாம் கூட அல்லாஹ் அப்படி சொல்லல, ரெண்டு குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நான் நேரடியாக களத்தில் இறங்குறேன், எனக்கு அவனுக்கு தான் சண்டை, என்னை அவங்ககிட்ட உற்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த ரெண்டு குற்றம் யாருன்னு கேட்டால், ஒருத்தன் வந்து வட்டி வாங்குறேன், வட்டி வாங்குறவனை பற்றி அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், அல்லாவுக்கு ரசூலுக்கு எதிராக போர் பிரகடனத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள், சண்டைக்கு என்னோட வாடாங்க நல்லா, ஒருத்தன் வட்டி வாங்கிட்டான்னு சொன்னா இனி உனக்கு எனக்கு இந்தாண்ட சண்டை பா பாத்துக்கிறோம் அப்படின்னு வட்டி வாங்குவனுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்யறான் அல்ல ஒரு இடத்துல. இன்னொரு குற்றம் என்னன்னு கேட்டா, எனக்கு சொந்தமான இடத்துல வந்து என்னை வணங்குவதை எவனா தடுத்தீங்கன்னா குடுமையை நான் பிடிப்பேன், கூட்டுற சபையை நான் பாத்துக்கிறேங்கிற, நீ ஒண்ணும் செய்ய தவிர நான் பாத்துக்கிறேன், நீ கூட்டு சபையெல்லாம் கூட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உனக்கு எனக்கு தான் கண்டங்கிறான். இப்ப என்னுடைய ஆலயத்துல என்னுடைய அடியான என்னை வணங்குவதை தடுத்தின்னு சொன்ன, அப்ப நான் தானே களத்தில் இறங்கணும், இப்ப களத்தில் நான் இறங்கி அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான பாரதூரமான குற்றமாக பள்ளி வாசலை விட்டு தடுக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நம்ம நினைக்கலாம், இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார், என்ன நம்ம தான் தடுக்கிறோமே, மூணு வருஷமா போர் எழுதி போட்டிருக்கோம், நல்லதானே இருக்கிறோம், ஒரு நினைச்சிட்டு இருக்கிற மூணு வருஷமாச்சு போர் எழுதி போடு, ஒன்னு பதவி போக காணாம கை கால் விளங்காம போயிட்டோமா, அந்த காசு பணத்தை இழந்துட்டோமா, நல்லா தானே இருக்கிறோம் இப்படின்னு கணக்கு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களே, நீ பாத்துக்கண்ட அல்லாஹ்ட்ட சொன்னாங்களே, அடுத்த நாள் அழிஞ்சு போயிட்டாங்களா? 40வது வயசுல இது நடக்கிறது, எப்ப அழிஞ்சான், பத்ர் போர்ல அழிஞ்சான்னு ஹதீஸ் நீங்க படிச்சீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. 40வது வயசுல வந்து நடந்த இந்த கொடுமைக்கு வந்து அல்லாஹ் எப்ப தீர்ப்பு வழங்குறான்னு பாருங்க. மக்காவை எல்லாம் விட்டு விரட்டப்பட்டு மதினாவுக்கு போய் அங்க ஒரு ஆட்சியை உருவாக்கி முதன் முதல்ல நடக்கிற போர் இருக்கு பாருங்க, பத்ர் போர், அப்ப 10 வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஆச்சு. இந்த சம்பவம் நடந்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்களே, யாருலா நீ பாத்துக்கேண்டு, அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ் எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டான், 11 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பொறியில வச்சு பிடிச்ச மாதிரி அவங்கள செலக்ட் பண்ணி மட்டமாட்டு வெட்டி சாட்சி விட்டு போயிட்டான்லாம். அப்ப வந்து நம்ம என்ன நினைக்க கூடாது, அல்லாவுக்கு நமக்கு தான் 11 வருஷம் ஆச்சு நினைக்குவோம், கோடானு 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 வருஷங்களாக இருக்கிறது உலகத்துல, 11 வருஷம் என்பது ஒரு ஒண்ணும் இல்லாது அல்லாவுடைய கணக்குல, நம்ம வாழ்வது 65 வருஷமா இருக்கனால நமக்கு எல்லாம் பெருசா தெரியுது, 6ல் 1 ஆச்சுல அதனால பெருசா தெரியுது, கோடானு கோடி வருஷத்துல ஒரு 11 பெரிய கணக்கா, அதனால அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அவனுக்கே உள்ள ஸ்டைல் என்னன்னா நின்று கொள்றது, தெய்வத்தை பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும், அரசாங்கம் தான் அன்னைக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிருவாங்க. அல்லாஹ்வுடைய செயல் என்னன்னா நின்று நிதானித்து, அவங்களுக்கே தெரியாது அறியாத விதம், நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு 100% நம்பிக்கிட்டு இருப்போம், ஒரே தட்டை தட்டுவான், நீங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்மளை யாரும் அசைக்க இயலாது, நம்ம தான் எல்லாத்துக்கும் மேல இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல ஓங்கி ஒரு தட்டு தட்டுமா முடிஞ்சு வச்சுக்கிற எந்திரிக்க முடியாது. அப்ப அதுதான் நல்லா சொல்றான், கொடுமையை பிடிப்பேன், நீ வந்து ஒழுங்கா நடந்துக்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது போக இன்னொன்று நீங்க கவனிக்க வேண்டும், திருமறை குர்ஆன்ல வந்து மனிதன் செய்கிற அநியாயங்கள்ல பெரிய அநியாயமாக திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஒமன் அவரமும் மின்மம்மனா மசாஜித் அல்லாஹி அன் யுத்கர ஃபீ ஹஸ்முஹு
wasaafi kharabiha ulaika ma kana lahum an yadkhuluha illa khaifin suratul baqaraula rendavad adhyayathil 114th vasanam eduthu paargal adha allah enna solran nu ketta allahudaiya palli vasalil avanudaiya peyarai thudippadharku thadai vidippavanai vida periya aniyayakaran evan irukka mudiyum ulagathileye allahudaiya padaippulaiye aniyayakaran nerai per irupaanga periya aniyayakaran இல்ல அநியாயக்காரனை வரிசையை நிப்பாட்டணும்னா பெரிய அநியாயக்காரன் முதலிட யாரு கிடைக்கும் கேட்டா அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் வணங்குறதுக்கு தடை போடுறானே அவன் தான் பெரிய அநியாயக்காரன் என்று அல்லாஹ் 214 சொல்றான். இது விட்டுருங்க, பெரிய இது விளங்குறதுக்கு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. உங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க, முத்தவள்ளியுடைய வாழ்க்கை, அந்த அஜத்துடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் அவருக்கு வேண்டி ஆளு உள்ள போறதை வெளியில இருந்துட்டு தடுத்தா ஒத்துக்கணும்னா, உனக்கு சொந்தமான ஒரு வீடு, உன் வீட்டுல ஓம் பொண்டாட்டி உள்ள வரும்போது போக கூடாதுன்னு தெருவுல ஒரு நாய் தடுக்கிறான், என்ன செய்வான் அவன்? வீடு என் வீடு, ஏன் பொண்டாட்டி என்னைய பார்க்க ஏன் வீட்டுக்கு வர்றா, அதுமே தடுப்பியா நீ அப்படின்னு கேட்பானா இல்லையா? அப்ப உன் வீட்டுல உனக்கு அவ்வளவு ரைட் இருக்கும், படைச்ச ரப்புள்ள ஆலமியுடைய வீட்டுல ரப்புக்கு ரைட் இல்லையா? நீங்க அந்த ரைட்டை கையில எடுத்துக்குவீங்களா? உங்க அதிகாரத்துல கையில எடுத்து தடுப்பீங்களான்னு கேக்குறான்ல. அப்ப நம்ம கடை, நம்ம வியாபாரம், நம்ம நம்முடைய பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல உரிமை கொண்டாடுறோம், அதை டிசைட் பண்றது நம்மளா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளியை பொறுத்த, பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இந்த முத்தவள்ளி என்ன எஜமான அதுக்கு அண்ணல் மசாஜர் இல்ல, பள்ளிவாசல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான உடைமை. இவர் என்ன செய்யலாம், நிர்வாகம் பண்ணலாம், கரண்ட் பில் கட்டலாம், பாய் வாங்கி போடலாம், தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், அதான் அவர் செய்யலாமே தவிர எவன் வரலாம் எவன் வரக்கூடாதுங்கிறத தீர்மானிப்பார் அவரு. அந்த அதிகாரத்தை எல்லாம் யாருக்கும் கொடுக்க கிடையாது. அதனால இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தடுத்தல் என்பது வந்து பயங்கரமான ஒரு குற்றமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு தடுக்கப்படுறோம்ல நம்ம, நமக்கு ஒரு அறிவுரை அல்லாஹ் சொல்றான். தடுத்துட்டாங்க, போட போட்டுட்டாங்க, இப்ப என்ன பண்றது? அல்லாஹ் சொல்றான், கல்லாலா சுத்தியோகு, அவனுக்கு அடிபணியாதே. இதுதான் முக்கியமானது. தடுக்கிறானா? நான் தடுக்கிறான், நாங்க வரல. நீ என்னடா ஓடாடா, இது நான் வருவேண்டா. நீ தடுத்தாலும் வருவேன், நீ போலீஸுக்கு போனாலும் வருவேன், நீ அடிச்சாலும் வருவேன், நீ விரட்டினாலும் வரும், ஓ வீட்டுக்கு வர்றனா? என்னை படைச்ச இறைவனுக்கு சொந்தமான வீட்டுக்கு நான் வர்றேன். அல்லாஹ் தான் முக்கியமா சொல்றான், அதை முடிக்கிற அந்த சூறாவை, லா துதிஉஹு, அவனுக்கு அடிபணியாதே, அவனுக்கு கட்டுப்படாதே, அவனுடைய மிரட்டலுக்கு அஞ்சாதே, போடு போட்டான தைரியமா போ, நான் வர்றேன் ஓ வீட்டுக்கு வந்தேன். என் இறைவனுடைய வீடு அது, அவனுக்கு சொந்தமான வீடு, அவன் அடிபணிய கூடாது என்று கட்டளை எடுக்கிறான் அப்படிங்கறத எடுத்து காட்டி நம்ம என்ன செய்யணும் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து தடுத்தார்களே ஆனால், போர்டு போட்டார்களே ஆனால், போர்டை பார்த்துட்டு வெளியேறிட கூடாது. நீ பாட்டுக்கு போட்டுக்கடா, முடிஞ்சது கடாசம் முடிஞ்சா கடாச வேண்டியது, இல்லன்னா நம்ம போய் தோழ்ந்து வர வேண்டியதான். போர்டை மட்டும் போட்டு வச்சுக்க பத்திரமா, நாங்க வருவோம், எங்க இறைவனை எங்க இறைவனுக்கு சொந்தமான இடத்துல நாங்க தொழுவோம். உன் இடத்துல தொழும் போது கேளுக்கு உன் இடம் இல்ல, அல்லாஹ்வுடைய இடம். நீ நிர்வகிக்கிற தகுதி தான், பொறுப்பு தான் உனக்கு தரப்பட்டிருக்கிற, விரட்டுற தகுதி உனக்கு இல்ல என்று சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய இறுதியில் சொல்லி காட்டுறான். அவனுக்கு அடிபணியாதே. அப்ப இந்த பள்ளிவாசல்ல தடுக்கிறார்களே ஆனால், கண்டிப்பா அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். முத்தவள்ளிகள் இந்த அஜர்த்துமார்கள் சொல்ல கேட்டுக்கொண்டு, இவங்க தான் உலகத்தில் பெரிய அநியாயக்காரன் நிலைக்கு போச்சு. மார்க் அறிஞர்களுங்கிறாங்க, அல்லாஹ் எதை மிகப்பெரிய அநியாயம் அதை தூண்டுறவங்களா இருக்கிறாங்க. பள்ளிவாசல் நிர்வகிக்கிறவங்க சொல்றாங்க, அவங்க அவங்க செய்யற பெரிய காரியம் என்னது? தொழுவுறவனை தடுக்கிறவன் நம்ம யார், நம்ம இடமா? அவன் தொழுக அவனுக்குரியது, அவன் தொழுவாட்டி அல்லாஹ் தொழுவா எவனையா நான் கேட்கிறேன், வரதட்சணை வாங்குறோம் தடுத்துருக்காங்களா? தடுக்க மாட்டேங்கிறாங்க. வட்டி வாங்குறோம் பள்ளிக்கு வந்து தடுக்கிறாங்களா? தடுக்க மாட்டேங்கிறாங்க. வப்பாட்டி வச்சுக்கிறோம் பள்ளிவாசலும் தடுக்கிறானா? தடுக்க மாட்டேங்கிறான். ஆனா பள்ளிவாசல்ல தொழு வாங்க சொன்ன வெளியே போயிட்டு தொழுக முடிஞ்சோம்னு படுக்க வருவாங்க, அவனை தடுக்கிறானா? பள்ளிவாசல்ல இருப்பான், வாங்க சொன்ன வெளியே போயிருவான், தொழுக முடிஞ்சோம் படுக்கிறதுக்கு வந்துருவான், அவனை தடுத்துருக்கிறே நீ. யாரை தடுக்கிறான்னு பாருங்க. பள்ளிவாசல வந்து ஒரு பொழுதுபோக்கு இடமாக கருதினால் அவனை தடுக்கிறது இல்ல. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து எத்தனை ஊர்ல சீட்டு விளையாண்டுட்டு இருக்கான் வெளிப்பள்ளியில, அவனை தடுத்துருப்பேன் நீ? ஏன் திருப்பி அடிச்சிருவான் அவன்லாம்? நம்ம அல்லாவுக்கு பயந்து சும்மா போயிருவோம் நினைச்சிட்டு என்ன பண்றான்? இந்த மாதிரி வந்து வாயில்லா ஜீவன்களாக நம்ம நினைத்துக் கொண்டு விரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் பணியக்கூடாது, நிமிர்ந்துதான் நிக்கணும். இல்லைன்னா இந்த அல்லாவுடைய இந்த கட்டளை மீறியவர்கள் ஆயிரும். தைரியமா நிலங்க, எத்தனை தடவை வரட்டினாலும் சரி, நாலு தடவை நடந்தா தான் அஞ்சாவது தடவை தீர்வு வரும். அதனால அவங்க தடுத்துட்டாங்க, நாங்க போக மாட்டோம்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு போங்கிறாங்களா, சுத்தி அவர்களுடைய மிரட்டலுக்கு நீங்கள் அடிபணியாதீர்கள் அப்படின்னு சொல்லி, வஸ்ஜுது வக்தரீப், சஜிதா செய்து இறைவன் பக்கம் நெருங்கிக் கொள்ளுங்கள். போய் தொழுங்கிறனால அவனுக்கு அடிபணியாத, போய் சஜிதா செய்யி, செஞ்சு என் நெருக்கத்தை உண்டாக்கிக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கேரண்டியை தர்றான்.
அப்ப நம்ம இந்த குற்றவாளிகளுக்கு இந்த கிரிமினல்களுக்கு பயப்படாமல் நம்ம திரும்பி திரும்பி போகணும் என்ற ஒரு பாடத்தையும் அவங்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை இருக்குங்கிற பாடத்தையும் அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலே பிடிச்சிருவான். சபையோரை கூட்டுறேங்கிறான், அவனுடைய சபையை கூட்டட்டும், சனது ஜபானியா, நம்ம நரகத்தினுடைய காவலர்களை கூட்டுவோம் எல்லாம் சொல்றான். இப்ப நரகத்தில் பிடிச்சி தள்ள வேண்டும், எல்லாம் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். இதை வந்து நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இந்த சூறாவில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த சூறாவில் ஒரு சஜிதாவுடைய வசனம் ஒன்று வருகிறது. இந்த சஜிதாவுடைய வசனங்களை பற்றி நம்ம சமுதாயத்தில் நிறைய அறியாமல் இருக்கு. குர்ஆன்ல கூட இந்த அறியாமையை வந்து அவங்க அம்பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, சஜிதாவுடைய வசனங்கள் ஒரு 15 வசனங்களுக்கு போட்டிருப்பாங்க. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓரங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, சஜிதா சஜிதான் ஒரு 15 இடத்துல இந்த சஜிதாவுடைய வசனங்களை போட்டிருப்பாங்க. அந்த 15 வசனங்கள்ல சஜிதா செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா, அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா 15 சஜிதான்னு போட்டிருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா 14 தான் செய்வாங்க. என்ன, அந்த சஜிதாவுடைய வசனங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, குர்ஆனுடைய ஓரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா 15 இடங்கள்ல சஜிதா சஜிதான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் சாபி மதுபுன்னு சொல்லக்கூடியவங்க 14 தான் சஜிதான் ஒத்துக்குவாங்க, ஒன்னு ஒத்துக்க மாட்டாங்க. கனை மதுபுல உள்ளவங்களும் 14 தான் சஜிதாம்பாங்க, ஒன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அது எங்க கருத்து வேறுபாடு வரும் கேட்டா, சூரத்துல் ஹஜ்ன்னு ஒரு சூரா, 22 சூரா, அந்த ஹஜ்ல வந்து 2 சஜிதா வரும். சூரத்துல் ஹஜ்ல எத்தனை வரும், 2 சஜிதா போட்டிருப்பாங்க. குர்ஆனுடைய எடுத்து 22 சூரா எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் 2 இடத்துல வந்து 2 வசனங்களுக்கு வந்து சஜிதா சஜிதான் போட்டிருக்கும். இந்த 2 சஜிதாவுல ஹனபின்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, 2 சஜிதாவை செய்ய மாட்டாங்க. அதுல எழுதிருப்பாங்க சஜிதத்து இந்த சாபி, குர்ஆன்லயே சாபிக்கு இது சஜிதான்னு போட்டிருப்பாங்க. அதுல அரபியில அந்த ஓரத்து குர்ஆன்ல பாருங்க, சாபி நேரத்துக்கு வந்தவர், அவருடைய பேர்லாம் குர்ஆனுக்குள்ள வருது பாருங்க. அல்லாஹ்வுடைய கலாமுல அவர் எப்ப வர்றவரு, ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிறகு வர்ற ஒருத்தர், அவர் சொன்ன கருத்து எது குர்ஆன்ல வருது. அல்லாஹ்வுடைய வேதத்துல எதுவும் சேர்க்கப்படக்கூடாத, ஓரத்துல என்ன வச்சிருப்பாங்க, சஜிதத்து இந்த சாபி, சாவி இடத்திலே சஜிதா பட்டியல் போட்டிருக்காங்களா பாருங்களேன். சஜிதா வசனங்கள்னு பட்டியல் போட்டிருப்பாங்க, பாத்துக்கிறேன். 15 இடம் இருக்கு லிஸ்ட். இப்ப எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு காட்டுறேன், 22, அதாவது அதுல வந்து முதல் சஜிதா வந்து 18 வருது. 18 வசனம் இருக்குல்ல, இது 18 வசனம் ஹஜ்ஜில், இந்த ஓரத்துல சஜிதான்னு போட்டிருக்கு பாருங்க, இருக்கா சஜிதாண்டு, அது சஜிதா, இந்த இடத்துல சஜிதா செய்ய போட்டிருக்காங்க. இது எல்லாரும் செஞ்சிருவாங்க, இந்த ஓரத்துல இருக்கு சஜிதாண்டு. அதுக்கப்புறம் 77 வசனம் அதுலயே, அதே சூறாவுல 77 வசனம் எங்க இருக்குன்னா இருக்கு 77 வசனம். இந்த 77 வசனத்தை என்ன போட்டிருக்காங்கன்னா, கீழே அசஜிதத்து இந்த ஷாபின்னு இருக்கு பாருங்க, அசஜிதத்து இந்த ஷாபி, ஷாபி கருத்துப்படி செய்தா செய்யணுமா, இதுல 2 செய்தா இருக்குல்லங்க, இது ஹனபி செய்யக்கூடாதான். இந்த 77 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஹனபி வந்து செய்தா செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த இன்னொரு வசனம் 7, அது 18 ஓதும் போது செய்தா செய்வாங்க. அப்ப வந்து இப்ப 15 செய்தாவோட 1 மைனஸ் ஆயிடுச்சு அனுப்பிக்கு, 14 தான் செய்வாங்க. 15 இடத்துல இருக்கும், அதுல எதை செய்ய மாட்டாங்க, சஜிதாவுல சூரத்துல் ஹஜ்ஜில் வரக்கூடிய 77 வசனத்துல வரக்கூடிய அந்த சஜிதா அனுப்பிங்கிறவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, சாதுன்னு ஒரு சூறா இருக்கு, அந்த சாதுங்கிற சூறாவோட ஒரு சஜிதா வரும், அந்த சஜிதாவை சாபி செய்ய மாட்டாங்க, அது அனுப்பி செய்வாங்க. ஆக 2 பேருக்கு 14, 2 பேர் 15 இதுல போட்டிருக்கு, 2 பேருமே ஒன்னு விட்டுருவாங்க.